வணக்கம், நான் உங்களோட சதீஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், முயல், புறா, விதம் விதமான கோழிகள். வாங்க, வந்து இயற்கையாகவே முயல், புறா, குருவிகள் போன்றவை இங்கே வளர்க்குறேன். அப்படியே எங்கால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கருங்கோழி, வெள்ளடியன், கினிக்கோழி, பெண்டம், ரெண்டு பல விதமான கோழிகளை வளர்க்குறேன். வாங்க, நாங்கள் போய் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ முயலை பார்ப்போம். கீழே பாருங்க, நெல் சாப்பிட்டுருக்கீங்கன்னா இது ஒரு வகையான முயல். ரெட் ஐ முயல் பாருங்க, நியூசிலாண்ட் ஐ. அது அது பாட்டுக்கு விடுவோம். இது கண்டு கூடுகள்லையும் இருக்குது. இவை வந்து பொந்துகளுக்கையும் இயற்கையாக வாழ்கிற மாதிரி தாங்களாகவே பொந்தை உருவாக்கி இதுக்குள்ள குட்டியெல்லாம் போட்டு இனப்பெருக்கம் செய்வினோம். இப்படி பல பொந்துகள் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்படியே பாருங்க, நிறைய முயல் நிற்குது. இந்த பாருங்க, ரெண்டு பேர் படுத்திருக்கணும். ஆ, இங்கேயும் ஒரு பொந்து இருக்கு. 30 நாள் வரையும் பொந்துக்குள்ளேயே குட்டிகள் இருக்கும். தாய் முயல் போய் பாலை கொடுத்துட்டு வரும். 30 நாளுக்கு பிறகு அதை குட்டிகளும் வெளியில் வருவினோம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, கூட்டு கணிக்கிற முயல்களும் இருக்குது. அதில் முக்கியமாக ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் உண்டு. முயலுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது, தண்ணி வைக்கிறது போன்ற ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான ஐடியா யூஸ் பண்ணுவினோம். இந்த அண்ணா வந்து மிகவும் ஒரு பிரில்லியண்டான ஒரு ஐடியா ஒன்றை வச்சுக்கிறார். ஒவ்வொரு கூடுகளாக திறந்து திறந்து தண்ணி வைக்கிறதுன்ற ஒரு சரியான ஒரு கஷ்டம். இந்த பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த வாளிக்குள்ளே தண்ணியை நிரப்பி விட்டாருன்னு சொல்லிச்சுன்னா, இந்த பெப்பலியாக வந்து அப்படியே ஒவ்வொரு கூட்டுக்குள்ளேயும் தனித்தனியாக டைப் இருக்குது. இதுலேயும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இங்கே பெப்பலேருந்து வார தண்ணி எந்த விதமான பாத்திரங்கள்லையும் சேமித்து வைக்கிறேன் இல்லை. அந்த முயல்கள் வந்து இதில் வந்து தண்ணி ஈரப்பதம் இருக்கிறதால அவையாக வந்து இதில் வந்து குடிக்கக்கூடியமே இருக்கும். இந்த நிப்பாமத்தில் தண்ணி வரும் பாருங்கள். இந்த ஐடியா வந்து மிகவும் சிறந்த ஒரு ஐடியா. இந்த வீடியோ பார்க்குறாங்களும் யூஸ் பண்ணுங்கள். தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. இது வந்து எப்போவுமே சுத்தமான நல்ல தண்ணியாக அதுகளுக்கு கிடைக்கும். இது வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அப்படியே பார்ப்போம். வேறு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான முயல்கள் தனித்தனி கூடுகளாக அமைக்கப்பட்டிருக்கு. தனியொருள் இருக்கிறார் வேறொரு வகையான முயல். இது ஒரு வகையான இனம். இவர் ஒரு வகையான. இதுலேயும் ஒரு பொந்து இருக்கு. இவை வந்து இயற்கையாகவே தங்களுக்காக பொந்துகளை அமைச்சிருக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ குட்டி போட்ட நிலையில் இருக்கிறத பார்ப்போம். இந்த பாருங்க, குட்டி போட்டு குட்டிகளோடு இருக்கின்றன. சீமாக்களுக்குள்ள வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் முயலை பார்த்துட்டோம். அடுத்ததான் நாங்கள் புறா பார்ப்போம். புறா கூடு, இதுக்கெல்லாம் புறா வளர்க்குறேன். முட்டைகள் போட்டு புறா எல்லாம் குஞ்சு பொறிச்சிருக்கு. இது எல்லா வகையான புறா, பெரும்பாலான புறாவும் இங்கே இருக்குது. இந்த புறா முட்டை இந்த அப்படியே இங்கே குஞ்சு பொறிச்சிருக்கு பாருங்க. புறா குஞ்சு வளர்ந்த புறா கொஞ்சம் உண்டு ஓரளவு. அவளியில் போவோம். இந்த கிளி பேர் கொக்டைல். இது இந்த கிலோ 14000 ரூபா சோடி. அழகாக கற்றுது. யாவா பிங்கர்ஸ் போன்ற குருவிகள் நிற்குது. இந்த பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது.
இந்த பாருங்க இவ்வளவு சுந்தரமா இவ்வளவு ஆனந்தமா கூட்டமா இருக்கினா அப்படி நாங்கள் குருவியல் முயல்களை பார்த்தோம் அப்படி அங்கால கோழிகள் வளர்க்குறார் சண்டை கோழி வெண்டம் கருங்கோழி வாங்க போய் பார்க்கலாம் கினிக்கோழியும் இருக்கு இதில் நிற்கிறதெல்லாம் தலைவையா நிற்கு இதில் ரெண்டு வெள்ளடியன் கோழி நிற்குது சண்டை கோழியும் நிறைய வகையான வெள்ளடியன் நிற்குது கீரி புலிநகம் போன்ற பல வகையான வெள்ளடியன் கோழி நிற்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வெள்ளடியன் கோழி சண்டை கோழி இதுதான் இவர் போர் முள்ளன்னு சொல்லுவோம் இந்த இருக்கு இதை வச்சுட்டு தான் இவன் வயசில் கணிப்பினம் இதை தான் இவன் ஆயுதம்னு சொல்லுவோம் வால் மாதிரி எதிரியை விழுத்துறதுக்கு இதுதான் பயன்படும் இதுதான் வெண்டம் வகையை சேர்ந்த கோழிகள் இது சேவல் இது போயிடு கோழி வகையில் இவையும் ஒரு அழகான கோழிகள்லாம் பாருங்க கருங்கோழி கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து மருத்துவ குணம் நிறைய வாங்கியிருக்கு இதில் இந்த கருங்கோழிக்கு வந்து கொண்டையிலிருந்து அதிண்ட கால் நகம் வரையும் ஃபுல்லாகவே கருப்பாக தான் இருக்கும் இது டயபெட்டிக் கொலஸ்ட்ரால் இருக்கிறார்கள் இதுண்ட முட்டையை வந்து சாப்பிடுவாங்க இந்த சொண்டு நாக்கு எல்லாமே கருப்பாக தான் இருக்கும் கண்ணை பாருங்க பூ கால் எல்லாமே கருப்பாக தான் இருக்கும் மருத்துவ உதவிக்கு தான் கூட பயன்படுத்துவார்கள் இந்த முட்டையிலேருந்து ரச்சியிலேருந்து சகலையும் மருத்துவ உதவிக்கு தான் பயன்படுத்துவார்கள் இதில் ஒரு முட்டை வந்து 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரையும் சந்தையில் கிடைக்குது இது சிலுக்கி நிற்குது சிலுக்கின கோழி இதில் நிற்கிறது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா வெள்ளடியன் இதில் எல்லாமே இயற்கையாகவே மேய்ஞ்சி வளர்கிற குஞ்சுகள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த மேய்ச்சல் இருக்கிறான் பாருங்க தங்கடபாடில் திறந்த வழியில் மேய்ஞ்சு கொண்டிருக்கணும் எந்த விதமான மேஸ் ஒன்றுமே வைக்கிறே இல்லை இயற்கையாகவே அகையாகவே மேய்ஞ்சு கொண்டிருக்கணும் பாருங்க ஒவ்வால் பிறக்குது இந்த பாருங்க இழுப்பு மரத்தில் எவ்வளோ ஒவ்வால் இருக்கு இங்கு பெற்றில் வச்சு வளர்ந்த குஞ்சுகள் இல்லை இயற்கையாகவே அடை வச்சு பொறிச்ச குஞ்சுகள் திறந்த வழியில் மேய்ஞ்சு கொண்டிருக்கு நம் கினிக்கோழிகள் புறா முயலும் அழகாக மேய்ஞ்சிட்டு இருக்கு இவ வந்து இங்க சண்டை அடிச்சோன்னு இருப்பினா என்ன கினிக்கோழிகள் வந்து சமாதானப்படுத்திடும் இந்த சமாதானப்படுத்துறதுக்காண்டி இந்த கினிக்கோழிகள் அங்க போயினம் பாருங்க சமாதான பறவையா புறாதான் பார்த்துருப்பீங்க ஆனா இங்க பாருங்க இந்த கினிக்கோழிகள் அந்த ரெண்டு சண்டை கோழிகளையும் பிரிச்சு வைக்க போகுது ஆ இன்னொரு அழகான காட்சி
பாருங்க கிட்ட போறது பயம்தான் என்றாலும் சண்டை ஒடிக்கிறது அவையால தாங்க எல்லாம் இருக்கு ஓ ஒரு மாதிரி ஒரு ஆளை கலைச்சிட்டாங்க சமாதானப்படுத்தி சண்டை பிடிக்காம விளக்கு பிடிச்சு ஒண்டி ஒன்று தூர தூர கலைச்சு விடுவினம் அப்படியே இங்க இவர் இவர் சமாதானம் ஆயிட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்க இதில் இல்லை உங்களுக்கு வந்து புறாவோ முயலோ இங்கே சொய்யாவோ எது சரி வேணுமென்று சொன்னாலும் இது வாங்குறதுக்கான அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்